நாடகமா ஊருக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறான். உனக்கு மட்டும் இல்ல ஊருக்கே ஆசிங்க. நீ ஏதாவது பண்ணி பழச்சிக்க பாப்பா. பொட்டையிலும் கேடு கேட்ட பொட்ட பயல்கா. Hi, this is Nat Sriram, CEO of Canada's Immigration. I'm Canada la 5 varsham irukken. I'm a government of Canada regulated and licensed immigration professional. Market la nariya fake and fraudulent job offers and consultants irukanga. Avanga kitta neenga unga money lose panna koodadhu. Book a consultation with us at canex.ca/consultation. Santoshathile periya santoshamgrade namakku ipo kadaikudhu. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரிஸ் சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் இசையமைப்பாளர் ரகுநந்தன். முதல் படத்திலேயே தன்னுடைய பாடலாசிரியருக்கு தேசிய விருதை பெற்றுத்தந்த பெருமைக்குரிய இசையமைப்பாளர் தான் என்.ஆர். ரகுநந்தன். எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் தமிழ் சினிமாவின் முக்கியமான பல படங்களுக்கு இசையமைக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர் இவர். தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 3 மொழிகளில் 25க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்துள்ள ரகுநந்தன் தன்னுடைய இசைப்பயண அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். ஜிவி பிரகாஷுக்கு முன்னால் வேறு ஏதாவது இசையமைப்பாளர் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஜிவி பிரகாஷ் தான் முதல்லையா? அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணேன் சார். ஆதித்யன் சார், அப்புறமா வந்து நிறைய அப்போது அப்கமிங்கில் வரக்கூடிய மியூசிக் டைரக்டர்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து ஒரு மெயின் இடம் கிடைச்சது வந்து ஜிவிகிட்ட தான். அவர்கிட்ட தான் இந்த வெயில் 2 ஒரு 35-40 படம் வேலை செஞ்சேன். அங்கே தான் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. ரகுநந்தனுக்கு இசையில் எப்போ எங்கே நாட்டம் பிறந்தது? எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அது ஒரு எனக்கு அது ஒரு பெரிய அது மேலே ஒரு அலாதி பிரியம் தான் சொல்லணும். அதாவது எப்படின்னா, எங்கள் ஊரில் வந்து ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா வந்து பெருசாக வந்து ரேடியோ அந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு ரேடியோ வாங்கி வீட்டில் வைக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் 3:30 வந்து சாங் போடுவாங்க, தமிழ் சாங்ஸ், ஓல்டு சாங். இந்த பாடல்களை கேட்கறதுக்காகவே நான் காலைல 3 மணிக்கு எழுந்திருப்பேன். ஸோ அது என்னுடைய இன்றைக்கு வரைக்கும் அந்த ஹேபிட் இருக்குது எனக்கு. ஸோ ஏர்லி மார்னிங் அந்த 3:30-4 o'clock ஒரு 2 சாங்காவது கேட்டு தான் தூங்கணும். அப்படி அதுக்கு ஒரு அடிக்ட் ஆகிட்டேன் அதுக்கு வந்துட்டு. ஸோ அப்படி தான் எனக்கு ஒரு இசை மேலே வந்து ஒரு காதல் உரு சொல்லலாம். அப்படி உருவாகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டேஜில் பாட ஆரம்பித்தேன். அதாவது ஒரு 7th-8th படிக்கும்போது ஸ்டேஜில் பாட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் போகலாமே அப்படிங்கும்போது அங்கே ஒரு அம்மா வந்து சங்கீதம் கற்றுக் கொடுத்துட்டு ராஜேஸ்வரி அப்படின்னுட்டு. அவங்கள்ட்ட போயிட்டு பேசிக்காக வந்து சரளி வரிசைகள், ஜண்டை வரிசைகள், கீதம் அது வரைக்கும்லாம் கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் வர்ணம் கீர்த்தனெலாம் கற்றுக்கலை. அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கும்போது 10th முடிச்சுட்டு அப்படி நேராக சென்னை மியூசிக் காலேஜுக்கு வந்தேன். ஸோ இங்கே ரொம்ப டஃப்பாக இருந்தது. மியூசிக் காலேஜ் வந்து சேர முடியல. அப்போ முடியல. ஏன்னா அப்போ வந்து என்னென்னா மினிமம் வர்ணம் கீர்த்தனை தெரிஞ்சால் தான் பாட முடியும், உள்ளே சேர்ப்பாங்க சேர்க்கறது அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் வெளியில் கொஞ்சம் ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணி அப்படி மியூசிக் கற்றுக்கிட்டேன் நான் வந்துட்டு. இப்படி தான் மியூசிக்குடைய அந்த இது வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே இங்கே வந்து லைட் மியூசிக் நிறைய பாடிட்டு இருந்தேன், நிறைய வாய்ஸஸ்லாம் பாடிட்டு இருந்தேன். அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மியூசிக் கற்றுக்கிட்டேன். இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் வாசிக்க எப்போ கற்றுக்கிட்டீங்க? இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நான் அதான் ஊர்லேருந்து வரும்போதே ஹார்மோனி எட்டு வந்துட்டேன், வாங்கிட்டு வந்துட்டேன். ஒருத்தட்ட கடன் வாங்கி மெயினாக ஃபஸ்ட்டு பண்ணது ஹார்மோனியம் வாங்கினது தான். அதுக்கப்புறம் நான் வந்து நுங்கம்பக்கத்தில் தங்கியிருந்தேன். ஒரு சின்ன ரூமில் வந்து ஒரு 4-5 பேர் கூட இருக்கும்போது ஹார்மோனியம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருந்தோம். அப்போ ஒரு மாஸ்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி கொடம்பாக்கம் பவர் ஹவுஸில் வந்து அம்மாப்பேட்டை கிருஷ்ணமூர்த்தின் ஒரு மாஸ்டர் இருக்காங்க, அவங்கள்ட்ட போயிட்டு இங்கே மாதிரி பேசிக்க கற்றுக்கோங்க. அங்கேருந்து நடந்து வருவோம் டெய்லி நுங்கம்பக்கத்துலேருந்து. அவருக்காகவே திரும்ப இங்கே ஷிஃப்ட் பண்ணி கோடம்பாக்கம் ஆண்டவர் நகருக்கு வந்தேன். அங்கே எனக்கு என்னென்னா, எடிட்டர் உதயசங்கர் சார் அப்படின்ட்டு, ஆர்கே சோலமணி சாருடைய எடிட்டர், அவங்க வந்து எனக்கு வேற ஒருத்தவங்க மூலமாக பழக்கமானாங்க. ஸோ அவங்களுடைய அசிஸ்டண்ட் ஒருத்தர் அவருடைய ரூமுக்கு தாமரை செல்வன்ட்டு அவருடைய ரூமில் போய் அங்கே தங்கிக்கிட்டு இங்கே நான் வந்து கிளாஸ் போயிட்டு இருந்தேன். ஸோ அது எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப பக்கமாக இருந்தது. நடந்து வந்தால் கூட ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். இந்த மாஸ்டர்கிட்ட கொஞ்சம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணேன். இப்போ அதுக்கப்புறமா வெஸ்டர்ன் கற்றுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது.
ஸோ யார் அப்படின்னு நம்ம கொஞ்சம் நிறைய யோசிச்சுட்டு இருக்கும்போது சின்ன சின்ன ஆட்கள்கிட்ட போய் கற்றுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லி அகஸ்டின் பால் இந்த மாதிரி எக்மோரில் சொல்லி கொடுக்குறாங்க, அவங்கள்ட்ட போகணும், அங்கே போய் தேடி அவர்கிட்ட போய் ஒரு ஃபிஃப்த் கிரேட் வரைக்கும் பண்ணேன். ஸோ அங்கே தான் எனக்கு கொஞ்சம் மியூசிக் வந்து அந்த ஆமாம் தேரி விஷயங்கள் எழுதுறது அந்த விஷயங்கள்லாம் அங்கே போய் தான் கற்றுக்கிட்டேன். நான் வந்துட்டு நீங்கள் பார்த்த முதல் ரெக்கார்டிங் அப்படின்னா யாருடையது? ஆதித்யன் சாருடைய ரெக்கார்டிங். ஆமாம், இது கலர் கனவுகள்னு ஒரு படம், அதை தான் நான் முதல் முதல்ல நான் பார்த்த ரெக்கார்டிங். அதுக்கப்புறமா ஒரு இன்னொரு புது மியூசிக் டைரக்டர், அவர் அந்த அவர் பேர் தெரியல எனக்கு, அவர் படம் வந்து ஏவே மாறாரில் நடந்துச்சு, அந்த சசி டைரக்ஷனில் படம், அது சொல்லாமலே நினைக்கிறேன். அந்த படமும் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, ஏதாவது ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு அந்த தியேட்டரில் ரெக்கார்ட் பண்ணும்போது பார்க்கும்போது. இந்த இந்த காலகட்டங்களில் நான் வந்து கச்சேரி பாடிட்டுருக்கேன், மியூசிக் கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு, இந்த உதயசங்கர் சார் மூலமாக. ஸோ அந்த சார் வந்து ஒரு 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 ஆட், சுந்தரி சோப்புனு ஒரு ஆட், சுந்தரராஜன் சாரோட அசிஸ்டன்ட் நந்துன்னு ஒருத்தர் வந்து அவர் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. ஸோ இவர் வந்து இவர் நல்லா பண்ணுவார், இவருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி முதல் முறையாக எனக்கு வாய்ப்பு கிடைச்சது அந்த சுந்தரி சோப் ஆடு தான். அதுதான் ஏவிஎம் இ தியேட்டரில் முதல் ரெக்கார்டிங் எனக்கு. அது அன்னைக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள், அவ்வளோ சந்தோஷம் அன்னைக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா நாம் வந்து ஸ்டுடியோவில் போய் பெரிய பெரிய ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணுவோமா அப்படின்ற நேரத்தில் அந்த இது நடந்தது எனக்கு உண்மையாகவே மறக்க முடியாத ஒரு நாள். அதுக்கப்புறம் எந்தெந்த இசையமைப்பாளர்கிட்டலாம் பணியாற்றிருக்கீங்க? அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன இசையமைப்பாளர்கிட்ட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து என்னென்னா இந்த மாதிரி தனி ஆல்பங்கள், டிவோஷ்னல், அதுக்கப்புறமா ஷார்ட் ஃபிலிம், அந்த ஷார்ட் ஃபிலிம்னா அப்போ இந்த சீரியல், இதை மாதிரி நிறைய எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அந்த உதயசங்கர் சார் தான் ஆக்சுவலாக எனக்கு தொடங்கி வச்சார். அவர் தொடங்கி வச்ச நேரம் அதுக்கடுத்த அடுத்தடுத்த லெவல் அப்படி போக ஆரம்பித்ததுனால என்னால் அடுத்த மியூசிக் ரெட்டு வேலை செய்ய முடியல. ஸோ இந்த டிவோஷனலே நிறைய போயிட்டு இருந்ததுனால இதிலே நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது இவர் ஜிவியுடைய அவங்க அப்பாவுடைய கான்டாக்ட் தான் எனக்கு கிடச்சிது, அந்த கான்டாக்ட்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் அவரோட அவங்க ஜிவியோட கொஞ்சம் ட்ராவல் பண்ணேன், அவரும் கொஞ்சம் ஆட்லாம் பண்ணார். அப்புறம் ஒரு மூவி பண்ணதுக்கப்புறம் அவர்கிட்ட தான் அதிகமான ஒர்க் பண்ணது. ஆக்சுவலாக ஜிவியோட தான் அதிகமான படங்களும் அதிகமான நேரமும் செலவு பண்ணது ஜிவியோட தான். அவருடைய பயணம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த டிவோஷ்னல் பண்ணும்போது அவங்க அப்பாவுக்கு கூட பழக்கமானதுக்கப்புறமா ரெகுலராக ஒரு வீக்லி ஒன்ஸ் நான் அவரை மீட் பண்ணிடுவேன். ஜிவியை வந்துட்டு மீட் பண்ணி அப்போ வந்து அவர் கொஞ்சம் அப்போ தான் வந்து வளர்ந்து வந்துட்டுருக்காரு. அதை நிறைய அவர் ஷோஸ் வாட்சிக்கிட்டு இருப்பார், கீபோர்ட்ஸ் வந்துட்டு ஆட்ஸ் அதெல்லாம் பண்ணிகிட்ருந்தார், நிறைய மியூசிக் டைரக்டருக்கு வாட்சிகிட்டு இருந்தார். அப்போ அவர் சொல்லுவார், ஸோ நம்ம சீக்கிரமாக படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு. நானும் ஆக்சுவலாக வெளியே ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன் மூவி எதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அது என்ன சொல்கிறது, ரெண்டு மூணு படம் பண்ணி அது நின்று போச்சு. அந்த படங்கள்லாம் வந்து பேர் வைக்காத படங்கள், சின்ன சின்ன படங்கள் நின்னதுனால எனக்கு கொஞ்சம் சரி இப்போ நம்ம கொஞ்சம் தேடுறதை தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவரோட ஒர்க் பண்ணும்போது இவருக்கு மூவி கிடச்சவுடனே சரி நான் கூட ஒர்க் பண்ணுறேன்னு அவரும் ஓகே பண்ணிட்டார். அது வெயில் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம் உட்காந்து எல்லா விஷயங்களுமே. அது மூவியாகவும் சாங்காகவும் நல்லா ரீச் ஆனோன்னு என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து ஒரு 10 படம் கூட ஒர்க் பண்ணுங்க அப்படின்னாரு. 10 படம்னு சொல்லி 40 படம் வரைக்கும் போயிடுச்சு. 40 படம் ஒர்க் பண்ணோம் ரெண்டு பேரும். அவர் கூட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. என்னென்னா எனக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுப்பாரு. நாங்கள் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணும்போது இப்படி வச்சுக்கலாம்பா, நான் கொஞ்சம் அவருக்கு அஸ்டண்ட் மாதிரி கூட என்னுடைய பிரதர் மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இது பண்ணிப்போம். ஸோ டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். அது அவரும் அக்செப்ட் பண்ணிப்பார், சில விஷயங்கள் இப்படி இருக்கலாம் இது இருந்தால் நல்லாயிருக்குன்னு. அது மாதிரி அவர்கிட்டையும் நான் சில டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், மியூசிக்கலாகவும் சரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவும் சரி நிறைய விஷயங்கள். ஓ இப்படி தான் பண்ணணுமா, ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணணுமா, இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு லைவ் எடுக்கணும் இப்படி தான் எடுக்கணும், ஒரு வாய்ஸஸ் எடுக்கணும் இப்படி தான் எடுக்கணும், எல்லாமே அங்கே போய் நான் கற்றுக்கிட்டது தான். அது எனக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருந்தது நான் படம் பண்ணும்போது. ஜிவியோடைய பணியாற்றிய அந்த தருணத்தில் உங்களுக்கு வந்து அடடா இப்படி ஒரு ஆளாக இருக்கார் அப்படின்னு உங்களை ஆச்சரியப்படுத்திய தருணம் ஏதாவது உண்டா பிரகாஷ்? எனக்கு என்னென்னா சார், அவருடைய காம்போசிஷனும் சரி அவருடைய அரேஞ்ச்மெண்ட்டும் நிறைய கொஞ்சம் புதுசாக பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணுவார். இப்போது 1100 நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்,
அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தீம் பண்ணும்போது டைரக்டரோட உட்காரும்போது அவருடைய இன்புட்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஜிவியோட இன்புட். ஸோ நம்ம வந்து அவர் வந்து யோசிக்கிறது எல்லாமே இந்த ஹாலிவுட் மியூசிக் டைரக்டர் மாதிரி பண்ணலாம், ஹான்சிமர் மாதிரி பண்ணலாம், ஜேம்ஸ் ஹானர் மாதிரி பண்ணலாம், ஸோ வந்து இனியோ மார்க்கன் மாதிரி பண்ணலான்ட்டு அந்த ரெஃபரன்ஸே ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன் அந்த விஷயம்லாம். ஓ, அதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஒரு இந்தியன் மியூசிக் டைரக்டர் தான் நம்ம நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கோம், அது பண்ணுவோம். ஓ, ஜேம்ஸ் ஹானர், நம்ம இனியோ மார்க்கன் அண்டு நிறைய கம்போசர் எக்ஸ்போஷர் உங்களுக்கு. ஆமாம், நிறைய கம்போசர்ஸ் அவர் கேட்பார். பியூட்டிஃபுல் மைண்ட்ஸ் ஆர்ஆர் ரொம்ப பிடிக்கும். இப்போ நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்தால் நான் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். வந்து விஜயல் படத்துக்கு அப்புறம் வந்து ஜி பிரகாஷ் ரொம்ப பிஸி ஆகிட்டார், பல இயக்குநர்களோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அவர் கிடச்சிது. ஆமாம், அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? எந்தெந்த இயக்குநர்களெல்லாம் பணியாற்றுறீங்க அப்போ முக்கியமாக? நான் வந்து அதுக்கப்புறம் வெற்றிமாறன் கூட ஒர்க் பண்ணோம், பொல்லாதவன், அது நாங்கள் தான் அவர் கூட ஒர்க் பண்ணோம். அது அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப இன்னும் வேறு மாதிரி ஒரு கல்ட்டு ஃபிலிமாக பண்ணுவார் அவர். அவருடைய ஐடியாஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும், நம்ம டொரண்டனா மூவி மாதிரி. ஸோ அது எனக்கு கொஞ்சம் அதுவும் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா அவருடைய படமும் அந்த பேக்ரவுண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்ட்டு ஃபிலிமுக்கான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் ஏஎல் விஜய், அவர் பார்த்திங்கன்னா ஒரு கிளாசிக், கிரீடம் ஒர்க் பண்ணோம், மதராசப்பட்டினம் ஒர்க் பண்ணோம், தெய்வ திருமகள் ஒர்க் பண்ணேன், இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கிளாசிக், ஒரு வேர்ல்டு கிளாசிக் மாதிரி இருக்கும். செல்வராகவன் அவருக்கு அவர் சார் கூட வந்து அந்த 1901 அந்த படம் ஒர்க் பண்ணோம். தெலுங்கில் கருணாகரன்ட்டு நம்ம தொல்லி பிரேமா பண்ணடா, அவரோட வந்து உல்லாசங்கா உற்சாகங்கன்னு ஒரு படம் பண்ணோம். அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஃபன்னான படம். ரொம்ப ஒவ்வொரு டைரக்டர்ட்டுமே ஒவ்வொரு கைண்ட் ஆஃபான மியூசிக், ஒவ்வொரு கைண்ட் ஆஃபான விஷயம் வந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டது. ஓ, இந்த டைரக்டர் வந்து இப்படி வேலை வாங்குறாங்க, இந்த டைரக்டர் இப்படி வேலை வாங்குறாங்க, இவங்கக்கிட்ட இப்படி இப்படி ஒர்க் அவுட் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகுன்றது டிஃப்ரெண்ட்டாக வந்து அவர் ட்ரை பண்ணுவார். அது மாதிரி ஒர்க்கும் அப்படி வந்துச்சு, ஒவ்வொரு பாடல்களும் சரி, ரீரிகார்டும் சரி, அதுக்கேற்ற மாதிரி மாறும். அந்த படங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமே மாறும். நான் பார்த்ததில் வெற்றிமாறன் சாராக இருக்கட்டும், ஏஎல் விஜயாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் செல்வராகவன், அப்படி நிறைய பேர் ஜீவிட்டு வரும்போது இவருடைய மொத்த அந்த திறமைன்றது அப்போ தான் வெளியே வருது. வசந்தபாலன் சார், இவங்க எல்லார்ட்டையுமே வேறு வேறு ஜானர், வேறு வேறு மியூசிக் அவரால் கொடுக்க முடிஞ்சது. அதை நான் ரொம்ப வியப்பாக பார்த்துருக்கேன் நிறைய வாட்டி. ஸோ அவர்கிட்டே சொல்லியிருக்கேன், உங்களுடைய பார்வையில் நல்ல இயக்குநர்கள் தான் இசையமைப்பாளர்கிட்டருந்து நல்ல பாடல்களை வெளிக்கொண்டு வர முடியும். கண்டிப்பாக இயக்குநர்கள் இல்லைன்னா இசையமைப்பாளர்கள் வந்து பெருசாக கம்போஸ் பண்ண முடியாது சார். ஒரு ஆல்பம் கம்போஸ் பண்ணலாம், ஏன்னா இயக்குநர்கள் தான் ஒரு கதையை எழுதி அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி சிச்சுவேஷன் கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இந்த இந்த இடத்துல இந்த எனக்கு இப்படி வேணும், இந்த சிச்சுவேஷன் இது இப்படி தான் இருக்கணும், இந்த இடத்துல எனக்கு ரொம்ப எமோஷனாக வேண்டாம், லைட்டு எமோஷனாக இருந்தால் போதும், இந்த இடத்துல எனக்கு ரொம்ப எமோஷனாக இருக்கணும், இந்த இடத்துல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஒரு ஃபோக்லேயே எனக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மெலடியாக வேணும், இது எல்லாமே இயக்குனர் சொல்லி தான் வந்து மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ண முடியும். மியூசிக் டைரக்டராக வந்து உருவாக்குன்னா அது செப்பரேட் ஆல்பம் தான் உருவாகும். டியூன் கம்போஸ் பண்ணி வச்சுக்கலாம், பட் அதுக்கு அடாப்ட் பண்ணுறது டைரக்டரால் தான் முடியும், நம்மளால் முடியாது, வாய்ப்பே இல்லை. ஸோ இசையமைப்பாளர் என்பவங்க அவர் எழுதுகிற கதைக்கு உயிர் கொடுக்குறவங்க, அவ்வளோதான். ஸோ நானே கம்போஸ் பண்ணி அந்த பாட்டை நம்மளை அடாப்ட் பண்ணால் அது சேராது, அந்த கதையோட சேராது. அதுதான் நான் பார்த்த வரைக்கும் உள்ள டைரக்டரோடும் ஜிவி ஒர்க் பண்ண விஷயங்கள் வந்துட்டு. ஸோ அது உட்காந்து என் கதைக்கு இப்படி தான் தேவை, இது இப்படி தான் போகணும், இப்படி போனால் தான் சரியாக வரும் அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி உட்காந்து ஒர்க் பண்ணும்போது அந்த சாங்ஸும் அப்படி வருது. ஜிவி பிரகாஷோட பணியாற்றிய இயக்குநரில் யாரெல்லாம் உங்களோட நல்லா அந்த காலத்தில் பழகுவாங்க? வெற்றிமாறன் நல்லா பழகுவார் சார், இன்னை வரைக்கும் வெற்றிமாறன் வந்து நல்லா பழகுவார். ஏஎல் விஜய் நல்லா பழகுவாங்க, கருணாகரன் நல்லா பழகுவார், இவங்க எல்லாருமே ரொம்ப செல்வராகவன் சார் கூட பழகுவாங்க, பட் அவர் கொஞ்சம் காம் டைப். ஆமாம், அதனால் நான் அவ்வளோ அவர்கிட்ட பே இது பண்ண மாட்டேன். மற்ற எனக்கு தெரிஞ்ச எல்லா இயக்குநர்களுமே வந்து நல்லா பழகுவாங்க, யாருமே வந்து. ஸோ இவர் வந்து ஜிவியோட அசிஸ்டண்ட்டு, நம்ம வந்து பேசக்கூடாதுலாம் இருக்க மாட்டாங்க, ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. கேட்பாங்க, இது எப்படிங்க இருக்குது, இந்த ஒர்க் நல்லாயிருக்கா, இது இந்த படம் போகுமா? நாங்களும் சில டைமில் சொல்லுவோம், சார் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு சார், சில இடங்கள் வந்து இந்த இடங்கள் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், எங்களுடைய ஒப்பீனியனும் சொல்லுவேன், சொல்லியிருக்கோம். அப்படியா? ஆமாம், பொல்லாதவெல்லாம் வெற்றிமாறன் சார்கிட்ட வந்து சொல்லியிருக்கோம், ஒப்பீனியன்லாம் சொல்லியிருக்கோம், அவர் பண்ணியிருக்காரு, எடிட் பண்ணியிருக்காரு. அப்படியா? ஆமாம், நாங்கள் படம் பார்த்துட்டு எங்கள்கிட்ட கேட்பாங்க ஃபஸ்ட்டு, ஜிவிட்டையும் கேட்பாங்க, என்கிட்ட கேட்பாங்க, ஜிவி சொல்லுவார் இந்த மாதிரி இவர் பார்த்தாரு, ஸோ இவர் இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு அப்படிம்பாரு. அப்போ அவர் சரி பார்க்கலாம், நம்ம ட்ரை பண்ணலான்னு அப்படிலாம் பண்ணியிருக்காங்க, எடிட் பண்ணியிருக்காங்க.
எடிட் பண்ணி அதில் ஒர்க் அவுட் ஆனதெல்லாம் இருக்குது. இது மாதிரி எந்தெந்த பின்னணி பாடல்கள் உங்களோட நல்லா பழகுவாங்க அப்போ? அப்போது வந்து கார்த்திக், அதுக்கப்புறம் சென்மை, அதுக்கப்புறம் அதான் வரக்கூடிய சிங்கர்ஸ் வந்து அவங்கள பொறுத்திருக்கு. சில பேர் வந்து நானும் அதிகமாக பேச மாட்டேன், அவங்களும் பேச மாட்டாங்க. ரெகுலராக வரவங்க கார்த்திக்கு, அதுக்கப்புறமா அந்த ரெகுலராக வர சிங்கர்ஸ் எல்லாமே நல்லா க்ளோஸாக பழகுவாங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரி கேட்பாங்க, பாடினதுக்கப்புறம் நல்லா பாடியிருக்கேனா, ஏதாவது திரும்ப ஏதாவது டேக் எடுக்கணுமா. சம்டைம் ஜிபி அவர் வந்து வேறு படம் கம்போசிங்கில் இருந்தால் நான் டேக் பண்ணுவேன், வாய்ஸ் டேக் பண்ணுவேன். அப்போ கேட்பாங்க நல்லா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஜிபி வந்து சில படங்கள் வந்து இன்னையை ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்கார். பாம்பேலாம் போய் சங்கர் மகாதேவன், ஸ்ரேயா கோஷெல்லாம் போய் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது வந்து அவங்களாம் ரொம்ப க்ளோஸாக தான் பழகுவாங்க. பட் என்னந்தாலும் நம்ம அந்த ஒர்க் முடிச்சவுடனே ரொம்ப நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறது ஜிவிகிட்ட தான். சிங்கர்ஸ் வருவாங்க, பழகுவோம், பேசுவோம், நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா நல்லா பாடி வைக்கிங்க, இந்த சாங் கிட்டாகும், அதை பற்றி பேசிகிட்டு இருப்போம். அது கேஷுவல் ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் போகும். இசைத்துறையில் பணியாற்ற ஆரம்பித்ததுக்கு பின்னால் மற்ற இசையமைப்பாளருடைய ரெக்கார்டிங் ஏதாவது பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? மற்ற எனக்கு டைமே இல்லை சார், மற்ற இசையமைப்பாளர்களுடைய ரெக்கார்டிங். ஏன்னா இங்கே டைட்டாக போகும் வேலை வந்துட்டு. இங்கே நாங்கள் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா காலையில் 4 மணி வரைக்கும் போகும். ஸோ 4, 4.5 மணி தான் தூங்குவோம். ஸோ அதனால் ஒட்டி ஃபுல்லாகவே அவர்கிட்ட டைட் ஒர்க்காக இருந்ததுனால வெளியில் வர முடியல. நான் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போது அந்த டைமில், 2006 வெயிலுக்கு அப்புறமா அவருக்கு நிறைய படம் கமிட் பண்ணதுனால டெலிவரி கொடுக்கணும், நிறைய பாடல் கொடுக்கணும், ரீரெக்கார்டிங் கொடுக்கணுன்றதால எங்களுக்கு அந்த டைமே இல்லை. வேறு ரெக்கார்டிங் பார்க்கணுன்ற நேரமும் இல்லை. ஏன்னா எங்கள் ரெக்கார்டிங்கும் 3 ரெக்கார்டிங் போயிட்டுருக்கோம். ஜிவி ஸ்டுடியோலேயும் ஒன்று போயிட்டுருக்கோம், அது இல்லாமல் வேறு வெளியே ஸ்டுடியோவில் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே ஜிவி அவர் எந்திரிச்சோன்னா அவர் பார்த்துப்பார், வெளியே ரெக்கார்டிங் பண்ணோன்னு நான் போயிடுவேன் நான். அதனால் எங்களுக்கு வந்து அந்த அடுத்த இசையமைப்பாளருடைய ரெக்கார்டிங் என்னால் பார்க்க முடியல. இங்கே டைட்டாக ஒர்க் பண்ணதுனால டோட்டலாகவே இங்கே சுற்றிக்கிட்டு இருந்தோம் ஃபுல்லாகவே. அதுதான் அப்படியே தான் போச்சு ஒர்க் ஃபுல்லாக. அந்த காலகட்டத்தில் உங்களை கவர்ந்த இசையமைப்பாளர்கள் யார் யார்? சார், எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி சாருடைய பாட்டு தான் அப்போ கிட்டு. அதனால் எம்எஸ்வி சாருடைய சாங்ஸும் அதிகமாக ஓடிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கேவிஎம் சார் பாட்டும் நிறைய, கேவி மகாதேவன் பாட்டும் நிறைய ஓடிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா தான் ராஜா சாருடைய பாடல்கள் ஓடிச்சு. அந்த அதாவது எங்கள் ஊர்லலாம் அந்த லேட்டாக தான் வந்துச்சு அந்த ரெக்கார்டில் வந்து. சின்ன பையனாக இருக்கும்போது அந்த இதெல்லாம் ஓடிச்சு. நம்ம செந்தூர் இது ஆலைகள் ஓய்வதில்லை, 1000 தாமரை மொட்டுகளை இந்த சாங்கு, அப்புறம் இந்த முள்ளு மலரும், நித்த நித்த நெல்லுசோறு, இந்த மாதிரி நிறைய ஹிட்டாகும். ஓல்டு சாங்க்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் சாருடைய பாடல்கள் அதிகமாக ஒழிக்கும் எல்லா இடத்துலையும், அது ஒழிக்காத இடமே கிடையாது. அதுக்கப்புறம் இவருடைய பாடல்கள், ராஜா சாருடைய பாடல்கள், சங்கர் கணேஷ் சார் அவங்க மியூசிக் பாட்டு, அந்த மாதிரி பாட்டெலாம் நிறைய ஒழிக்கும். புதிய இயக்குனருடைய படங்களுக்கெல்லாம் நான் பாட்டு எழுத மாட்டேன்னு வைரமுத்து உங்கள் படத்துக்கு பாட்டு எழுத மறுத்துட்டாராமே. தென்மேற்கு பருவக்காற்று படத்தில் உங்களுடைய இசைப்பணியை பார்த்துட்டு அந்த படத்தினுடைய கதாநாயகனான விஜய் சேதுபதி என்ன சொன்னார்? ரீரெக்கார்டிங் முடிஞ்சு ஃபஸ்ட்டு காப்பி நாங்கள் வந்து கியூப்பில் படம் பார்க்கும்போது அப்போ வந்திருந்தார் விஜய் சேதுபதி, வந்து பார்த்துட்டு கேட்டார் என்கிட்ட. சுந்தரபாண்டியன் படத்துக்கு இசையமைக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு பெற்றுத்தந்தது கூட தென்மேற்கு பருவக்காற்று படம் தான் இல்லையா? தென்மேற்கு பருவக்காற்றுடைய பாடல்களுடைய பெரிய ரசிகன் அந்த எஸ்ஆர் பிரபாகர் டைரக்டர் அவர் வந்துட்டு, அவர் வந்து அந்த கம்பெனியில் வந்து இல்லை, அது நிறைய மியூசிக் டைரக்டர் சொல்லியிருக்காங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் debutant.com.